நலவாரியத்தில் பதிவு செய்யாத முடித்திருத்தும் தொழிலாளர்களுக்கு தலா 2000 ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்படும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். மாநிலம் முழுவதும் முடித்திருத்துவோர் நலவாரியத்தில் பதிவு செய்துள்ள 14,667 தொழிலாளர்களுக்கு இரண்டாம் தவணையாக தலா 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு நேற்று வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நலவாரியத்தில் பதிவு செய்யாதவர்கள் அரசின் முன்வைத்த கோரிக்கையை ஏற்று அவர்களுக்கும் தலா 2000 ரூபாய் வழங்க முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி முடிவு செய்திருப்பதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி பதிவு செய்யாத தொழிலாளர்கள் கிராமப்புறங்களில் கிராம நிர்வாக அலுவலர்களிடமும் பேரூராட்சி பகுதிகளில் நிர்வாக அலுவலர்களிடமும் நகராட்சி மாநகராட்சி பகுதிகளில் சம்பந்தப்பட்ட மண்டல அலுவலர்களிடமும் மனு அளித்து அவர்களின் பரிந்துரையின் அடிப்படையில் இந்த உதவித்தொகை வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.